தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துள்ளது என்பது வெறும் கற்பனைதான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மோடி மீண்டும் பிரதமராவது பாஜகவுக்கே நல்லதல்ல எனவும் கடும் எச்சரிக்கை. இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னை வேலூர் நீலகிரியில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். மாநில தேவைகள் புறக்கணிக்கப்பட்டதாலேயே பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தமிழ்நாட்டிற்கு எதிராக சட்டம் வரும்போது எதிர்க்க முடியவில்லை எனவும் பேச்சு. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி கொச்சைப்படுத்திவிட்டதாக ப. சிதம்பரம் குற்றச்சாட்டு. மதத்தின் பெயரால் மோடி நாட்டை துண்டாட நினைப்பதாகவும் விமர்சனம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக 4 கோடி ரூபாய் பணம் எடுத்துச் செல்ல முயன்ற 3 பேரிடம் தீவிர விசாரணை. பணம் பறிமுதலை தொடர்ந்து நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டல்கள், உறவினர் வீட்டில் அதிரடி சோதனை. நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தக்கோரி தேர்தல் ஆணையத்தில் திமுக மனு. நயினார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கோரிக்கை. திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் நடாவின் வாகன பேரணிக்கு கூட்டம் சேர்க்க முடியாமல் கட்சி நிர்வாகிகள் திணறல். அரியலூரில் JP நட்டா பேசிக் கொண்டிருந்த போது கலைந்து சென்ற பாஜக தொண்டர்கள். பாஜக ஓட்டு மட்டும் கேட்காமல் நம் வாழ்க்கையே கேட்பதாக கமல்ஹாசன் விமர்சனம். நம் உணவு பேச்சு ஆகியவற்றை தீர்மானிக்க நினைக்கும் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்றும் காட்டம். பணம் அதிகாரத்தால் வெற்றி பெறலாம் என்ற பாஜக கூட்டணியின் பாச்சா தமிழ்நாட்டில் பலிக்காது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. கச்சத்தீவு பிரச்சனையை RTI மூலம் தெரிந்து கொண்டதாக பிரதமர் சொல்வது கேவலம் என்று சீமான் விமர்சனம். கோத்ரா ரயில் எரிப்பு, மணிப்பூர் கலவரம் குறித்து RTI-யில் தகவல் தருவீர்களா என்றும் கேள்வி. மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் பி டீம் ஆன அதிமுகவையும் சேர்த்து தோற்கடிக்க வேண்டும். திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் வேட்பாளருக்கு ஆதரவான பரப்புரையில் பிரகாஷ் கர்த் பேச்சு. நீலகிரி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரிப்பு. ஆண்டிப்பட்டியில் மனித நேயத்திற்கான அமைதி கட்சி வேட்பாளர் தர்பூசணி பழங்களுடன் பிரச்சாரம். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் 103 கிலோ தங்க நகைகள், 3 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல். 5 கோடியே 60 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 68 வெள்ளிக்கட்டிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. ஹேமந்த் சோரேன் மீதான பண மோசடி வழக்கில் ஆதாரங்கள் சேர்ப்பு. ஃப்ரிட்ஜ், ஸ்மார்ட் டிவி பில்களை ஆதாரமாக சேர்த்தது அமலாக்கத்துறை. பாஜக அரசு மாநிலங்களை வஞ்சிப்பது குறித்து கர்நாடகாவில் செய்தியாளர் கேள்வி. நிர்மலா சீதாராமன் கிண்டல் செய்யும் துணியில் பதிலளித்ததால் சர்ச்சை. ஒடிசா பாஜகவிலிருந்து அடுத்தடுத்து விலகும் நிர்வாகிகள், தொடர்ந்து வெளியேறும் நிர்வாகிகளால் பாஜக தலைவர்கள் அதிர்ச்சி.
ஐபிஎல் தொடரில் டெல்லியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்தது மும்பை. மற்றொரு போட்டியில் குஜராத் அணியை 33 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது லக்னோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.